ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம புதுமையான அதுவும் இயற்கையான ஒரு கொய்யா சட்னி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நமக்கு நல்லாவே பொரியட்டும். பாருங்கள், இப்போ நமக்கு உளுந்து, கடலைப்பருப்பு, ஜீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாங்க. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. காய்ந்த மிளகாய் வந்து ஒரு 4 சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நமக்கு கொஞ்சம் வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் வந்து இப்போ நமக்கு நல்லாவே வதங்கிருச்சுங்க. இப்போ நான் வந்து கொய்யாக்காய் வந்து 2 எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் காயாக உள்ளது தான். இதுவே கொஞ்சம் லைட்டாக பழுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து கொய்யாக்காய் வந்து நம்ம போட்டுட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வந்து வதக்கிக்கிட்டால் போதும். பாருங்க, நமக்கு கொய்யாக்காய் வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே நம்ம வதக்கிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து இது மட்டுமே நீங்கள் அரைச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வெள்ளையாக, அதாவது கொஞ்சம் லைட் க்ரீன் கலர் இருக்கும். நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணால் கொஞ்சம் கலராக இருக்கும் நமக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப வதக்கணும் தேவை கிடையாது. இப்போ இது வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து நம்ம ஆற விட்டுடலாம். இப்போ இது வந்து நமக்கு நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாங்க. போட்டுட்டு இதை வந்து வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு அருமையான கொய்யாக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் தாளிச்சும் சாப்பிட்லாம், இல்லை தாளிக்காமல் கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் வந்து தாளிச்சுக்கிறேன். ஆனால் கொஞ்சம் போல் எண்ணெயில் வந்து கடுகு, உளுந்து, ஒரு காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு தாளிச்சுக்குங்க. தாளிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும். இப்போ நமக்கு ஒரு டேஸ்டியான கொய்யாக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.